பட் ஆனா நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஈசிஆர்ல எல்லாம் போனீங்கன்னா டபுள் வே. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு த்ரோ சுத்தமாக இருக்காது, வண்டியோட மேனுஃபேக்சரிங் வளர்த்துறோம். ஸோ நம்ம அதை அப்ரூவ் பண்ணால் எல்இடிஸ் 140 வாட்ச் இருக்குது, 156 வாட்ச் மோக்கோ இருக்குது, அதுவும் கஸ்டமரோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது. இப்போ டேஷ் கேம் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஆஃப் வெஹிக்கிள்க்கு வந்துருச்சு. என்னென்னா இப்போது ஏதோ ஒரு இம்பாக்ட் நடக்குது, நம்ம மேலே எந்த ஒரு தப்புமே கிடையாது, அந்த டைமில் நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியாது. ஸோ நம்ம வெஹிக்கிளில் டேஷ் கேம் வந்துச்சு அப்படின்னா இமீடியட்டாகவே வந்து நம்ம காமிக்கலாம், இன்சூரன்ஸ் ஆகட்டும் எதுக்காக இருந்தாலுமே நம்ம காமிக்கலாம். ஸோ இது எல்லாமே வித் ஆப் கண்ட்ரோலர் வரும், இது எல்லாமே உங்களுக்கு பார்க்கிங்லேயும் ரெக்கார்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் நம்ம பண்ணிட்டுருக்கோம். ஸோ மொபைல் ஹோல்டர்ஸு, ஜிபிஎஸ் ட்ராக்கிங் டிவைஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சன் ஃபிலிப்ஸ் காரோட டிண்ட், ஆல்ரெடி இப்போ வர வண்டியில் எல்லாமே டிண்டட் கிளாஸ் தான் வருது, பட் அது வந்து ஒரு பிளாக் ஷேடு தான், அது வந்து உங்களுக்கு ஹீட் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணாது. நிறைய பேர் ரெண்டு வரதே டிண்டட் கிளாஸ் தான், அது அதுவே எனக்கு ஹீட் கண்ட்ரோல் பண்ணவே கிடையாது. கண்டிப்பாக சன் ஃபிலிம்ஸும் அதுக்கு ஸ்பெசிஃபிக்கான ஃபிலிம்ஸ் இருக்கு, நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணால் தான் உங்களுக்கு மைலேஜும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண முடியும், ஹீட்டுமே உள்ள கண்ட்ரோல் பண்ண முடியும். இது வந்து கவர்மெண்ட் நாம்ஸ் அப்ரூவல் படி மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம 70-30 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ரூவல், 70% விசிபிலிட்டி இருக்கும், 30% வந்து அந்த பிளாக் ஷேடு இருக்கும். ஸோ இது பண்ணிருக்கோம். ஃப்ரண்ட் வித் ஆன்டி கிளார் ஃபிலிமோட பண்ணிட்டு இருக்கோம். ஆன்டி கிளார் ஃபிலிம்னா ஆப்போசிட் ஐபி மாட்டாங்கன்னா உங்களுக்கு அது கட் ஆஃப் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த ஃபிலிம் நார்மலாக ஸ்டிக் ரிங்ஸ் எல்லாமே இருக்கு. ரொம்ப சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக காட்ஸ்லாம் முன்னாடி வைக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கான ஐடியாஸ் எல்லாமே இருக்கு. ஸோ இது வந்து இந்த செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறது வந்து ஹெச்ஐடின்னு சொல்லுவாங்க. ப்ரொஜெக்டரில் வர ஹெட்லாம்ப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹெச்ஐடி பல்ப் போட்டிங்கன்னா உங்களுக்கு த்ரோ நல்லா இருக்கும், அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே கார் கேர் ப்ராடக்ட் தான். ஸோ பாலிஷ் ஆகட்டும், வேக்ஸ் க்ரீமு, ஸோ கிளாஸ் கிளீனரு, இது எல்லாமே ஸ்பெசிஃபிக்காக நம்மக்கிட்ட எல்லா ஐட்டமும் இருக்குது. மோஸ்ட்டாக வந்து வெஹிக்கிளில் வந்து ரேட் பைட் ஆகுது, எனக்கு வயரிங்கில் ப்ராப்ளம் வருது, புதுசாக வண்டி வாங்கியிருக்கேன், எனக்கு உள்ளே வந்து ரேட் போயிட்டு பைட் பண்ணி எனக்கு ஒரு 1 lakh வரைக்கும் செலவு வச்சிச்சு அப்படின்னா இந்த மாதிரி மிஷின்ஸ் இருக்குது. இந்த மிஷின் என்னன்னா உங்களுக்கு வந்து பேட்டரியில தான் நம்ம கனெக்ட் பண்ணுவோம், இது வந்து ரொம்ப மைன்யூட்டாக தான் பவர் எடுக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அல்ட்ரா வயலட் சவுண்ட் சொல்லி ஒரு சவுண்ட் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த சவுண்ட்னால எந்த ஒரு பைட்ஸுமே கிட்ட வராது சார், ரேட் ஆகட்டும் ஸ்னேக் கூட சப்போஸ் சில பேர் ஏறுதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சவுண்ட்னால உங்களுக்கு அந்த வைப்ரேஷன் மாதிரி தான் இருக்கும். ஸோ எந்த ஒரு பைட்ஸுமே உள்ள போயிட்டு நம்ம காருக்கு எந்த ஒரு டேமேஜுமே இருக்காது. ஸோ இதுவுமே உங்களுக்கு வாரண்டியோட தான் வரும். சார் டயர் சைஸ் என்ன சைஸ் சார்? சார் 14 வரும், 15 வரும். ரூம் வந்து சப்போஸ் கலர் மேலே ஃபேட் ஆயிடுதுன்னா நம்ம வந்து ரூம் பாலிஷ் பண்ணலாம், 800 வரும். இல்லை நீங்கள் நம்ம ரூமே மாற்றிடலாம், அது கண்டிஷன் இல்லை உள்ள வந்து அது இல்லை போடுவோம், அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம Thank you.
நம்ம பிரான்ச்சில் என்ன பர்டிகுலராக ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட சர்வீஸ் தான் சார் நம்ம மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்க. ஸோ இப்போ ஒரு கஸ்டமர் உள்ளே வராங்கன்னா அவங்களுக்கு என்ன தேவையோ அதை பண்ணுவோம். இப்போ அவங்க ஏதாவது தப்பாக ஒரு விஷயம் கேட்குறாங்க, எனக்கு ஃபிலிம் கொஞ்சம் டார்க்காக ஓட்டுங்க அப்படின்றாங்கன்னா இல்லை சார் அது வந்து நார்மல் கிடையாது, ஸோ நீங்கள் போனீங்க அப்படின்னா அவங்களுக்கு ப்ராப்ளம். ஸோ இப்போ நம்பர் பிளேட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரே ஃபாண்ட்டில் தான் நம்பர் பிளேட் போடணும், ஃபங்க்ஷனில் தான் போடணுன்ட்டு. ஸோ நம்ம அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணி கஸ்டமர்ஸ்க்கு வந்து எல்லாருக்குமே எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி இப்போ ஒரு ப்ராடக்ட் அவங்க வந்து கஸ்டமருக்காக நான் வேல்யூ ஏற்றி வைக்கணும் அந்த மாதிரி கிடையாது. கஸ்டமரோட பட்ஜெட் என்னன்றது தான் ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணுவோம் சார். கஸ்டமர் ஒரு 10,000 ரூபாயில் ஒரு ப்ராடக்ட் கேட்குறாங்க அப்படின்னா நம்மளால் என்ன பெஸ்ட்டாக பண்ணித்தரமோ பண்ணித்தருவோம். ஸோ அந்த ப்ராடக்ட் கஸ்டமர் போட்டதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு சார் எனக்கு இது மாதிரி ஏதோ கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்னா நம்ம அதை அப்போவே ஃபினிஷ் பண்ணாமல் அன்றைக்கே ஒரு பர்சன் கூப்பிட்டு போயிட்டு வீட்லேயே டோர் ஸ்டெப்பாகவே போயிட்டு அந்த ப்ராப்ளத்தை கியூர் பண்ணி கண்டிப்பாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ நம்ம வர கஸ்டமர்ஸில் 70% பார்த்திங்கன்னா ரெஃபரன்ஸ் மூலியமாக தான் வராங்க சார். அந்த மாதிரி நம்ம அவுட்புட் கொடுக்குறோம் கஸ்டமர்ஸ்க்கு. நம்ம பிரான்ச்சோட லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா நியர் காமாக்ஷி ஹாஸ்பிட்டல் சார், லான்ஸ் அண்ட் ரைட்டோ ஆப்போசிட். உங்களோட காருக்கு ஏதாவது அக்சசரிஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸோ நம்ம ஷோரூமுக்கு வாங்க, நான் பெஸ்ட் ப்ரைஸ் பெஸ்ட் குவாலிட்டி ப்ராடக்ட் நான் பண்ணித்தரேன் கண்டிப்பாக. இப்போ ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு கால் பண்ணுங்கள், எந்த டைம் என்ன டைம் வேணாலும் நீங்கள் மெசேஜ் பண்ணலாம், கால் பண்ணலாம். இமீடியட்டாக எங்களோட டீம் வந்து உங்களுக்கு இமீடியட்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. ரெஸ்பான்ஸ் பண்ணி உங்களுக்கு கொட்டேஷன் வேணுனாலும் சொல்லுங்கள், ஏதாவது ப்ராடக்டோட டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்கள், நான் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் சார்.